வணக்கம் நேயர்களே, அடையாளங்களின் ஆய்வக நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம்மை சுற்றிலும் நிறைய அடையாளங்கள் நாளுக்கு நாள் நடந்து கொண்டுதான் இருக்கு. ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதிசீக்கிரமாய் வரப்போகிறார். ஒவ்வொரு நாளும் நம்மை சுற்றி நடக்கிற பெரிய அடையாளங்கள் சிலவற்றை பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம். இந்த அத்தியாயத்துல இந்த கடைசி நாள்ல இருக்கிற சில தொழில்நுட்ப முன்னேற்றங்களை குறித்து பார்க்க போறோம். டெஸ்லா மற்றும் ஸ்பேஸ் எக்ஸ்க்கு பின்னால இருக்கும் பிரபல தொழில் முனைவோரான எலோன் மஸ்க் கடந்த 2 ஆண்டுகளாக தனது நிறுவனமான நியூரலிங்க் என்ன என்பதை வெளியிட்டிருக்கிறார். ஒரு நாள் கை கால் முடங்கி போனவர்களுக்கு பயன்படும் வரைகளை ரோபோ கை கால் அல்லது பிற சாதனங்களால உதவுவதன் மூலம் நியூரலிங்க் ஒரு மூளை எந்திர இடைமுகத்தை அல்லது பிஎம்ஐயை உருவாக்குது. மஸ்க் ஒரு எதிர்காலத்தை கூட கற்பனை செஞ்சிருக்காரு. அங்கு உடல் திறன் கொண்டவர்களும் பிஎம்ஐக்களை வச்சிருக்காங்க. அவை செயற்கை நுண்ணறிவுடன் மிக திறமையாக தொடர்பு கொள்ள அனுமதிக்குது. ஆனா பிஎம்ஐக்கள் ஒரு 10 ஆண்டுகளுக்கும் மேலாக இருக்குது. அதனால நியூரலிங்கோட சாதனத்தை செய்திமயமாக்குவது எது? அடுத்த 4 ஆண்டுகள்ல செவ்வாய் கிரகத்துல ஒரு மனிதனை வைப்பது ஒரு சாத்தியமான காரியமா இருக்கு என்கிற ஒரு சொல்லை போல எதிர்காலத்திற்கான தைரியமான கணிப்புகளையும் குறிக்கோள்களையும் உருவாக்கும் பழக்கம் எலோன் மஸ்கிக்கு இருக்கு. நாசாவோட குழுக்களால மனிதர்களை செவ்வாய் கிரகத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய அளவுல இருக்கும் இந்த மஸ்கோட இந்த முன்னோக்கு பார்வை 2030 ஆண்டு வரை முடியாது. அதனாலதான் மஸ்க் மனித மூளையில் பொருத்தக்கூடிய மெல்லிய நூல் இழைகளை உருவாக்கிய ஒரு நிறுவனத்தை அறிவிக்கும் பொழுது அது தலைப்புச் செய்திகளை உருவாக்கப் போகுது. இது நியூரலிங்கின் விருந்துக்கு வரும் மிக அற்புதமான அம்சங்களில் ஒன்னா இருக்கு. அது மட்டுமல்லாம மூளையில் சொருகப்படும் மின் முனைகளை கொண்ட மெல்லிய சிலோபென் போன்ற இழைகள் இதுக்கு முன்னாடி இருந்த பிஎம்ஐ நரம்பியல் செயல்பாட்டை கண்டுபிடிக்க மின்முனைகளுடன் கூடிய கடுமையான ஊசிகளின் வரிசையை பயன்படுத்தினாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி மூளைக்கு கொடுக்கிற ஒரு நுண்ணிய பிங்குஷன் சில சேதங்களை ஏற்படுத்தும். மேலும் அதோட மீட்பு செயல்முறையும் காலப்போக்கில் சில தொடர்புகளை இழக்க வழிவகுக்கும். மூளை அப்படியே மண்டைக்குள்ள நகரும். அது நடக்கும்போது ஊசிகள் மேலும் சேதத்தை ஏற்படுத்தும். 4 முதல் 6 மைக்ரோமீட்டர் அகலம் இருக்கிற மின்முனைகளோட நெகிழ்வான நூல் இழைகள் விரைவான ஆக்கிரமிப்பு மற்றும் சேதத்தை ஏற்படுத்தும். 3000க்கும் மேற்பட்ட மின்முனைகளை பயன்படுத்தலாம் என்பதால அதிக அளவு தரவை அது அனுமதிப்பதாக நியூரலிங் கூறுகிறது. அதே நேரத்தில் சில தற்போதைய பிஎம்ஐ சுமார் 100 வரைதான் உள்ளது. ஆனா அதோட நெகிழ்வுத்தன்மையினால ஒரு கயிற்றில் தள்ளுவது போல சொருகுவதை கடினமாக்குது. அதோட கோர்க்கப்பட்ட மின்முனைகளோட வளர்ச்சியுடன் செல்ல நியூரலிங் தொலைதூரத்திலிருந்து இயக்கப்படும் நரம்பியல் அறுவை சிகிச்சை ரோபோவையும் அறிவித்தது. அது 1 நிமிஷத்துக்கு 6 நூல் இழைகளை சொருகும் திறன் கொண்டது. ஒரு நுண்ணோக்கியும் தையல் இயந்திரமும் ஒரு குழந்தையை பெற்றதாக கற்பனை செய்து பாருங்கள். அப்போ அதன் கருத்தை அறிஞ்சுக்குவீங்க. ஆனா மஸ்கின் நிறுவனம் இன்னும் பெரிய குறிக்கோள்களை மனசுல வச்சிருக்கு. மண்டை ஓட்டை துளைத்து மூளை சதை பகுதியை அடைவதற்கு தேவையான இயந்திர துளையிடுதலை அவர்கள் நீக்குவதாக நம்புறாங்க. ஒரு துளையிடும் அதிர்வு மண்டை ஓடு வழியாக உடலுக்குள் அனுப்பப்படுது. ஆனா அதுக்கு பதிலா நியூரலிங் உங்க எலும்பை ஒளிக்கதிர்களால் சிதைத்து உங்க மண்டையில லேசர் துளைகளை செய்து உங்களை முழு மின்முனைகளாக இயக்க ரோபோவை வைத்து தைத்து அவைகள் உங்க மண்டையை மீண்டும் முழுமையாக முடிவிடுகின்றன. இப்போதெல்லாம் பிஎம்ஐ தோலில் இருந்து ஒட்டி கொண்டிருக்கிற எதையோ சார்ந்திருக்கு. நியூரலிங்கின் முன்மாதிரி வெளியில் உள்ள வன்பொருளுடன் இணைக்க USB-C பிளக்கை வச்சிருக்கு. ஒரு வயர்லெஸ் இணைப்பு குறைந்த தரவுகளை முன்னும் பின்னுமாக அனுப்பக்கூடும். ஆனா இது ஆபத்தான நோய் தொற்றுகளுக்கான பிரதான தளமான மண்டை ஓட்டில் துளையை நீக்கும். காதுக்கு பின்னால பேட்டரி மூலம் இயங்கும் கணினியாக நேர்த்தியாக அமர்ந்து இந்த நியூரலிங்க் மூளையின் 4 வெவ்வேறு பகுதிகளுடன் பொருத்தப்பட்ட சிப்புகளோடு தொடர்பு கொள்ளும். இது ஒரு பயன்பாடு மூலமா கூட கட்டுப்படுத்தலாம். இந்த பிஎம்ஐயின் சில பயன்பாடுகள் ரொம்ப வெளிப்படையானவை. சக்கர நாற்காலிகளில் இருப்பவர்கள் ஜாய்ஸ்டிக்
பதிலா அதை மனசுல நினைக்கும் நினைவு மூலம் கட்டுப்படுத்த முடியும். கை கால்களை இழந்தவர்களுக்கு ஒரு ரோபோ கையில இருக்கும் தொடர்புல இணைக்கப்பட்டு அவர்களை கையாள வைக்க கூடும். இது மூளை சிக்னலை கண்டறிய பயன்படுத்தப்படுவது மட்டுமல்லாமல் ஃபீட்பேக்கும் அளிப்பதாக மஸ்க் தனது மின்முனைகளை பற்றி சொல்லும் போது, எங்க இருக்கு என்று தெரியாத ஒரு கையை நகர்த்துவது ஒரு தூங்கிக் கொண்டிருக்கும் கால்களை நகர்த்துவது போன்றதுன்னு சொன்னார். ஒருவித உணர்ச்சிகரமான ஃபீட்பேக் தொழில்நுட்பத்தை மிகவும் நடைமுறைக்குரியதாக மாற்றுறதுக்கு ரொம்ப தூரம் போகணும். ஆனா மஸ்க் அவரது தொழில்நுட்பத்திற்கான பயன்பாடுகளை எளிதில் வெளிப்படையா பார்க்கல. இப்போ உங்க மூளை வெளி உலகத்தோடு தொடர்பு கொள்ளும் விதம் மிகவும் குறைவா இருக்கு. நீங்க ஒரு கணினி கூட பேச விரும்பினா பேசுவதற்கான வாயும் தட்டச்சு செய்வதற்கான விரல்களும் இருக்கு. அதுபோலதான் இதுவும் உங்க மூளையிலிருந்து இயந்திரங்களுக்கு நேரடியாகவும் நேர்மாறாகவும் உயர் அலைவரிசை தகவல் தொடர்புகள் இருப்பதாக மஸ்க் பார்க்கிறார். செயற்கை நுண்ணறிவின் எதிர்காலம் குறித்த அவரது பிரபலமான அவநம்பிக்கையான கண்ணோட்டத்திற்கு பதிலாக ஏஐ உடனான மனித உறவை ஒரு கூட்டு வாழ்வாக மாற்ற அவர் நம்புகிறார். இவை ஏதேனும் நிகழும் முன் மனிதர்கள தங்கள் தொழில்நுட்பத்தை சோதிக்க தொடங்க நியூரலிங் எஃப்டிஏவிடம் ஒப்புதல் பெறணும். மூளைக்குள் மிகவும் அரிக்கும் உப்பு கரைசலை தக்க வைக்க நூல் உழைகள் நிரூபிக்கப்பட வேண்டும். நெறிமுறை, பாதுகாப்பு மற்றும் தனியுரிமை சிக்னல்களும் உள்ளன, அவை செயல்படணும். இப்போது நியூரலிங் தொழில்நுட்பம் எலிகள்ல மட்டுமே சோதிக்கப்பட்டிருக்கு. மேலும் அவங்க முன்மொழியப்பட்ட மிகச்சிறந்த யோசனைகள் இதுவரை ஒரு வெள்ளைத்தாளில் தான் இருந்திருக்கு. அவை இன்னும் பிற கல்வியாளர்களால் மதிப்பாய்வு செய்யப்படல. 2020 இறுதியில் மனித சோதனைகள் தொடங்கும்னு மஸ்க் நம்புறாரு. இதுவரை மஸ்க் இந்த மூளை கணினி இடைமுக தொழில்நுட்பத்தை நியூரல் லேஸ்னு தான் அழைச்சிட்டு இருந்தார். இதோட சாராம்சம் என்ன? நரம்பியல் சரிகை என்பது ஒரு மிக மெல்லிய கண்ணி. இது மண்டை ஓட்டில் பொருத்தப்பட்டு மின்முனைகளின் உடலை உருவாக்குது. மூளையின் செயல்பாட்டை கண்காணிக்க முடியும். தொழில்நுட்பம் அதன் வளர்ச்சி கட்டத்தில் எவ்வளவு தூரத்தில் இருக்கு என்பது இப்போ தெளிவாக தெரியல. ஆனா இறுதியில் நரம்பியல் சரிகை ஒரு கணினியிலிருந்து நேரடியாக தகவல்களை பதிவேற்ற அல்லது பதிவிறக்க மனிதர்களுக்கு உதவும். நரம்பியல் சரிகைகளை சொருகுவதற்காக உருட்டப்பட்ட வலையை கொண்ட ஒரு சிறிய ஊசி மண்டைக்குள் வைக்கப்படுது. இதன் மூலம் வலை செலுத்தப்படுகிறது. அந்த வலை ஊசி மீது அவிழ்த்து விடப்பட்டு மூளையை உள்ளடக்குது. படிப்படியாக நரம்பியல் சரிகை மனித மூளையுடன் தன்னை ஒருங்கிணைத்து மனிதனுக்கும் இயந்திரத்திற்கும் இடையில் ஒரு சரியான கூட்டு வாழ்வை உருவாக்குது. இதுவரை நேரடி எலிகள்ல நரம்பியல் சரிகை சோதனை செய்யப்பட்டது. பிரேத பரிசோதனையின் பின்னர் இந்த வலை போன்ற கட்டமைப்பை சுருகுவதோடு தொடர்புடைய சிறிய எதிர்மறையான விளைவுகளை ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிஞ்சாங்க. இந்த தொழில்நுட்பம் ஆச்சரியமாக இருக்கு. நம்ம மூளையை இயந்திரங்களுடன் இணைச்சு அதன் மூலம் மனித நுண்ணறிவை மேம்படுத்துவதற்கான திறன் நமது இனங்களுக்கான சாத்தியக்கூறுகளோட புதிய உலகங்களை திறக்குது. இது கிட்டத்தட்ட புராண தொழில்நுட்ப ஒருமைப்பாட்டுக்கான ஊக்கியாக கூட இருக்கலாம். இருந்தாலும் சில விமர்சகர்கள் இந்த தொழில்நுட்பத்தின் நெறிமுறை மற்றும் நிஜ உலக தாக்கங்கள் மற்றும் விளைவுகள் குறித்து கவலைகளை எழுப்பியிருக்காங்க. எடுத்துக்காட்டாக அனைவரின் எண்ணங்களும் இணையத்துடன் இணைக்கப்பட்டிருக்கு. உலகில் இது நம்ம தனிப்பட்ட தனியுரிமையை எப்படி பாதிக்கும்? நம்ம உளவு பார்ப்பதற்கான வாய்ப்பை சர்வாதிகார அரசாங்கங்கள் பயன்படுத்துமா அல்லது நம்முடைய மனதை கட்டுப்படுத்துமா? கணினி ஹேக்கர்கள் பற்றிய காரியம் என்ன? நம்ம மனசோட மென்பொருள்ல உள்ள பாதிப்புகளை அவங்களால பயன்படுத்த முடியுமா அல்லது வைரஸ்களை நேரடியாக நம் உணர்வுக்கு செலுத்த முடியுமா? இது எல்லாத்தையும் நாம கவனிக்கணும். இதுவரைக்கும் நம்மை சுத்தி நடக்கிற தொழில்நுட்ப முன்னேற்றங்களை பத்தி நாம பார்த்தோம். இன்னும் இதே போல நிறைய விஷயங்கள் இருக்கு. எங்கேயும் போயிடாதீங்க. இடைவெளிக்கு பின்பு சந்திப்போம்.
மீண்டும் அடையாளங்களின் ஆய்வகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். அடையாளங்கள் நடக்குது, ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதிசீக்கிரமாய் வரப்போகிறார். இடைவேளைக்கு முன்னாடி நாம சுத்தி நடக்கிற தொழில்நுட்ப முன்னேற்றங்களை பத்தி நாம பார்த்தோம். தொடர்ந்து அதை பத்தி பார்க்க போகிறோம். மனித அறிவாற்றல் இரண்டு முக்கிய அமைப்புகளால் ஆனதுன்னு எலோன் மஸ்க் சொல்றாரு. லிம்பிக் அமைப்பு, அங்கு நம்மோட உணர்ச்சிகள் தேவை மற்றும் ஒருமுறை செயலாக்கப்படுகின்றன, மற்றும் சிந்தனை மற்றும் திட்டமிட்டல் ஆகியவற்றை உள்ளடக்கிய புறணி ஒன்று. நியூரோலிங்க் அதன் கடைசி வடிவத்தில் மூன்றாவது அடுக்காக இருக்கணும். டிஜிட்டல் சூப்பர் இன்டெலிஜென்ஸ் லேயர் கணினிகள் மற்றும் இறுதியில் செயற்கை நுண்ணறிவு ஆகியவற்றால் நம்மை அதிகரிக்கிறது. நீங்கள் அதை எப்படி பாக்குறீங்க என்பதை பொறுத்து நம்ம தொலைபேசிகள் மற்றும் மடிக்கணினிகளோட வடிவத்தில் இந்த அடுக்கு ஏற்கனவே இருக்கு. உலகத்தோட அனைத்து தகவல்களும் நம்ம விரல் நுனியில இருக்கு என்கிற பழமொழிய நீங்க எல்லாரும் கேட்டிருப்பீங்க. இதெல்லாம் இந்த தகவலுடன் நாம எப்படி இடைமுகப்படுத்தப்படுகிறோம் என்பதுதான். விரல்களும் பேச்சும் மிக மெதுவானது, மற்றும் அது நமக்கும் நம்ம சாதனங்களுக்கும் இடையிலான மிக குறைந்த அலைவரிசை தொடர்பு. இந்த தகவலை பெறுவதற்கான வேகமான வழி நேரடி வழியாகவே தான் இருக்கும். இது மூளை இயந்திர இடைமுகம், அதாவது பிஎம்ஐ என்று அழைக்கப்படுகிறது, மற்றும் நியூரலிங்க் இந்த சிக்கலை தீர்க்கும் முயற்சியா இருக்குது. இது ஏற்கனவே விஞ்ஞானிகள், மருத்துவர்கள், மின் பொறியாளர்கள், அறுவை சிகிச்சை நிபுணர்கள் மற்றும் பலரை உள்ளடக்கிய ஒரு சிறப்பான பலதரப்பட்ட ஆராய்ச்சியோட முயற்சியா இருக்கு. அது எப்படி இயங்குது? நாம் பார்க்கும்போது, கேட்கும்போது, நகரும்போது, பேசும்போது அல்லது சிந்திக்கும்போது அனுப்பப்படும் மின் சமிக்ஞைகளுக்கு பதிலளிக்கும் விதமாக நியூரான்கள் எல்லா நேரத்திலும் தாக்கிக் கொண்டு இருக்கின்றன. இந்த மின் சமிக்ஞைகளில் இருந்து ஒரு நியூரான் தாக்கும் போதெல்லாம் ஒரு சிறிய மின்காந்த புலம் இருக்கும். அடிப்படையில் நியூரலிங்க் மூளையில் சைனஸ் சந்திப்புகளாக உருவாக்கப்படும். இந்த சிறிய மின்சார புலங்களை தட்டப்போகிறது. இந்த அனலாக் தரவு டிஜிட்டல் உலகில் பூஜ்ஜியங்கள் மற்றும் ஒன்று ஆகிய எண்களாக பயன்படுத்தப்பட போகுது. மனித தலைமுடியின் பத்தில் ஒரு பங்கு குறுக்குவிட்டு அல்லது ஒரு நியூரானின் அளவை பற்றி சிறிய நூல் இழைகளை பயன்படுத்தி நியூரான் நாடித்துடிப்போட வகைகளை கண்டறியப்படும். ஒவ்வொரு நூல் இழையும் ஒரு ரோபோவுடன் நிறுவப்படணும். எனவே இது இரத்த நாளங்களை வெடிக்கவோ அல்லது அதிர்ச்சியை ஏற்படுத்தவோ போவதில்லை. சொருகுவதற்கான ஊசி ஆழமான மூளை தூண்டுதலில் இருக்கும் அதிநவீன கலையை விட 24 மைக்ரான் விட்டம் கொண்டது. பார்க்கின்சன் என்ற நோயினால பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆழ்ந்த மூளை தூண்டுதலுக்காக இதுபோன்ற அறுவை சிகிச்சைகள் முன்னால செய்யப்பட்டிருக்கு. இந்த பாரம்பரிய முறைகள் 100 to 1 என்ற வாய்ப்பை கொண்டிருந்தாலும் கடுமையான மூளை இரத்த கசிவை ஏற்படுத்தும் ஒரு சிறிய தடம் விஷயங்களை மிகவும் பாதுகாப்பானதாக மாற்றணும். பார்க்கின்சனின் ஆழ்ந்த மூளை தூண்டுதலுக்கான கலையின் நிலை சுமார் 10 மின்முனைகளை கொண்டிருக்கு. நரம்பியல் இணைப்பில் ஆயிரக்கணக்கான மின்முனைகள் உள்ளன. இந்த மின்முனைகள் நியூரானில் ஒரு தீவை கண்டறிந்து மூளையிலிருந்து தரவை படித்து மூளைக்கு தரவை அனுப்பும் இடைமுகமாக செயல்பட 60 மைக்ரானுக்கு குறைவாக இருக்கணும். இந்த வேலைகள் அனைத்தையும் செய்வதற்கான செயலி N1 சிப் என்று அழைக்கப்படுது. இந்த N1 சிப் அனலாக் மூளை சமிக்ஞைகளை படித்து அவற்றை பெருக்கி டிஜிட்டல் மயமாக்கி அவற்றை செயலாக்கி பின்னர் காதுக்கு பின்னால் உள்ள ஒரு சாதனத்திற்கு அனுப்புது. இந்த ரோபோட் சாதனம் மட்டுமே மேம்படுத்தப்பட போகுது, மற்றும் உள்வைப்பு அவை போலவே இருக்கும். இந்த போர்ட் சாதனத்தை அகற்றினால் அனைத்தும் மூடப்படும். N1 சிப் 4x5 mm குறைந்த சக்தி மற்றும் மூளை சமிக்ஞைகளை செயலாக்குவதற்கான உள்ளமைக்கப்பட்ட வன்பொருளை கொண்டிருக்கு. இது ஒரு வினாடிக்கு 20,000 மூளை மாதிரிகளை படிக்க முடியும். அதனால இவை மூளை வரை இணைந்த ஒரு நரம்பியல் இணைப்பில் இருந்து வரும் உண்மையான மூல சமிக்ஞைகளாக இருக்கு. விஞ்ஞானிகள் எதை தேடுறாங்க? ஒரு நியூரான் தாக்கும் போது ஒரு கூர்முனை மற்றும் மின்னழுத்தம் ஏற்படும். இது மூளைக்குள் இருக்கும் தகவல் தொடர்புக்கான அடிப்படை உறுப்பு, ஒரு வழிமுறை. இந்த கூர்முனைகளை நிகழ் நேரத்துல டீகோட் செய்து அதை குறிக்கும் மற்றும் ஏராளமான தரவை புரிந்து கொள்ளவும் முடியுது. இந்த அமைப்பினால மூளையில இருந்து தரவை படிக்க மட்டுமல்லாமல் தரவை எழுதவும் முடியும். இதை செய்ய ஒரு நியூரானுக்கு அருகில் உள்ள ஒரு மின்முனை வழியாக ஒரு சமிக்ஞை இயக்கப்படுது. இதனால அந்த நரம்பணு தாக்கும்படி செய்யும். இந்த வகையான விஷயம் மீண்டும் புதிதல்ல. 1950களின் பிற்பகுதியில் இருந்து செய்யப்பட்டது. இது உண்மையில கோக்லியர் உள்வைப்புக்கு பின்னால இருக்கிற அடிப்படை தொழில்நுட்பங்கள் செவி புலனை மீட்டெடுக்க உதவுது.
நியூரோபிளாஸ்டிசிட்டி காரணமாக மூளையில் உள்ளிடப்பட்ட தகவல்கள் சரியானதாக இருக்க வேண்டியதில்லை. இதன் பொருள் மூளையில் இருந்து புதிய தகவல்களை படிப்பது மற்றும் மூளையில் தரவை உள்ளிடுவது எப்படி என்பதை மூளை கற்றுக்கொள்ளுது. மற்றும் பார்க்கின்சன் மற்றும் கால் கை வலிப்பு போன்ற விஷயங்களுக்கு சிகிச்சை அளிக்க ஏற்கனவே பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஆனால் எதிர்கால பயன்பாடுகளில் மனச்சோர்வு மற்றும் நாள்பட்ட வலி போன்ற விஷயங்கள் அடங்கும். மேலும் பயன்பாடுகளில் செயல்பாடு மற்றும் நினைவகத்தை உருவாக்க முடியவில்லை. நரம்பியல் இணைப்பிற்கான முதல் பயன்பாடு முதன்மை மோட்டார் கோர்டெக்ஸில் தட்டுவது. மூளையின் ஒரு பகுதியானது முதுகெலும்புக்கு சமிக்ஞைகளை அனுப்புகிறது மற்றும் இயக்கத்தை இயக்க தசைகள் மீது அனுப்பும். இது ஒரு மவுஸ் மற்றும் விசைப்பலகை போன்ற எளிய விஷயங்களுடன் தொடங்கும். ஆனால் எல்லா இயக்கங்களில் இருந்தும் பேச்சிலிருந்து கூட சமிக்ஞைகளை படிக்கவும் பயன்படுத்தப்படலாம். கடைசியாக இது ஒருவரின் சொந்த உடலின் இயக்கத்தை மீட்டெடுக்க பயன்படுத்தப்படலாம். பொருட்கள் அறிவியல் குழு பொருட்கள் அல்லது பண்புகளை பயன்படுத்த விரும்புது. இவை மூளை நரம்பியல் இணைப்பை ஏற்றுக்கொள்வது மட்டுமல்லாமல் அது தன்னுடைய ஒரு பகுதின்னு நினைக்கும். குழு ஏற்கனவே தங்கள் N1 சிப்பை பயன்படுத்தி மூளையிலிருந்து தரவை படிப்பது மற்றும் படிப்பது பற்றிய ஒரு தாளை வெளியிட்டுள்ளது. இது மிகவும் சர்ச்சைக்குரியதாக இருந்தது. ஆனால் குரங்குகள் குறித்த ஆரம்ப சோதனைகள் வெற்றிகரமாக உள்ளன. மனித நோயாளிகளோட சோதனைகள் 2020 இறுதிக்குள் தொடங்கப்பட இருக்கு. முதுகெலும்பு காயம் காரணமாக இலக்கு நோயாளி 4 மடங்காக இருப்பாங்க. உடலில் பொருத்தக்கூடிய சாதனங்களுக்கு FDA ஒப்புதல் என்பது இதுவரை முக்கிய தடையாக இருந்தது. எனவே நரம்பியல் இணைப்பின் எதிர்காலம் 3 நிலைகளில் இருக்கும். முதல் கட்டம் என்பது கடுமையான மருத்துவ தேவைகளை கொண்டவர்களிடமிருந்து தொடங்கி மூளை கோளாறுகளை புரிஞ்சுக்கிட்டு சிகிச்சை அளிப்பதாகும். 2 நிலை ஒருவரோட சொந்த மூளையை பாதுகாத்து மேம்படுத்துவது. 3 நிலை என்பது முழு மூளை இயந்திர இடைமுகங்கள். எதிர்காலத்தில் உங்க மூளையால பதிவிறக்கம் செய்து கட்டுப்படுத்தக்கூடிய நிரல்களுக்கான ஒரு வகையான பயன்பாட்டு அங்காடியாக கூட இருக்கலாம். விளக்க காட்சியின் பிற சாத்திய கூறுகள் டெலிபதி போல இருக்கும். ஒரு புதிய வகையான தகவல் தொடர்பு அல்லது ஒரு நகரத்தை நன்கு அறிந்த ஒருவரின் நினைவுகளை பதிவிறக்குவது ஆகியவை அடங்கும். எனவே நீங்க அந்த நகரத்துக்கு செல்லும் போது உங்களுக்கும் தெரிந்திருக்கும். சாத்தியம் ஒரு வகையில் முடிவற்றதாக இருக்கு. ஆனால் நிச்சயமாக இதெல்லாம் வெறும் ஆரம்ப நாட்கள் தான். மற்றும் மூளையை பற்றி இப்போ எதையும் புரிஞ்சிக்க முடியாது. நரம்பியல் இணைப்பு என்னன்னா மருத்துவ துறையில பல தசாப்தங்களாக செய்யப்பட்டிருக்கு. அவங்க முன் வச்சது எல்லாத்துக்கும் மேலா ஒரு பெரிய பாய்ச்சல் மற்றும் அது அங்கு செல்லக்கூடிய ஒரு நீண்ட சாலையாக இருக்கும். மனிதக்குள்ள வரலாற்றிலேயே இதுக்கு முன்னால தொழில்நுட்பம் இந்த முறையில் மேம்பட்டதில்லை. வாழ்க்கை இன்னும் அதிகமாக வாழ வைக்குது. நாம தொழில்நுட்பத்துடன் ஒன்னாக போறோம். அப்படி செய்யறதுக்கு இந்த தொழில்நுட்பத்தில் நியூரலிங்க் ஒரு உதவி கருவியாக இருக்குது. கடைசி நாட்களில் அந்தி கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து மிருகத்தோட உலகளாவிய அடையாளத்தை அறிமுகப்படுத்துவான். வெளிப்படுத்தல் 13:16 சொல்லப்பட்டு இருக்கு. அது சிறியோர் பெரியோர் ஐஸ்வர்யவான்கள் தரித்திரர் சுவாதீனர் அடிமைகள் இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலது கையிலாவது நெற்றியிலாவது ஒரு முத்திரையை பெறும்படிக்கும் அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது அதன் நாமத்தின் லக்கத்தையாவது தரித்து கொள்ளுகிறவன் தவிர வேறு ஒருவனும் கொள்ளவும் விற்கவும் கூடாதபடிக்கு செய்தது. இதிலே ஞானம் விளங்கும். அந்த மிருகத்தின் லக்கத்தை புத்தியுள்ளவன் கணக்கு பார்க்க கடவன். அது மனுஷனுடைய லக்கமாய் இருக்கிறது. அதனுடைய லக்கம் 666. வேதாகமத்துல அன்னைக்கு சொன்னதுதான் இன்னைக்கும் நம்ம வாழ்நாள்ல நடந்துகிட்டு இருக்குது. இது நாம கடைசி நாள்ல வாழ்றோம் என்பதை காட்டுது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து திரும்பவும் சீக்கிரமா வரப்போறாரு. இந்த நிகழ்ச்சியை பார்த்ததுக்கு நன்றி. அடுத்த முறையும் அடையாளங்களின் ஆய்வகம் நிகழ்ச்சியை பார்க்க மறந்துடாதீங்க. நிகழ்ச்சியை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க போறேன். ஸ்பேஸ்எக்ஸ், டெஸ்லா, நியூரலிங்க், தி பேரிங் கம்பெனி மற்றும் ஓபன் AI ஆகிய நிறுவனங்கள்ல இருக்கும் பொதுவானது என்ன? பதில் 1, அவர்கள் எலோன் மஸ்கின் இணைய நிறுவனர். பதில் 2, அவை எலோன் மஸ்கின் உறவினர்களுக்கு சொந்தமானவை. பதில் 3, நிறுவனங்கள் எலோன் மஸ்க் பணியாற்றினார். உங்கள் சரியான பதில்களை எங்கள் மின்னஞ்சல் முகவரி sciencelab@angeltv.org அனுப்புங்க. மேலும் நாம கடைசி நாள்ல வாழ்றோம் என்பதை அறிந்து கொள்ள உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களை அடையாளங்களின் ஆய்வகம் நிகழ்ச்சியை பார்க்க சொல்லுங்க. இதனால நாமும் கடைசி நாள்ல வாழ்றோம் என்பதை அவங்களும் அறிஞ்சுக்குவாங்க.
அடையாளங்களின் ஆய்வக நிகழ்ச்சியை ஏதேனும் நீங்க தவறவிட்டிருந்தா கவலைப்படாதீங்க. நீங்க அதை மீண்டும் மீண்டும் எங்கள் அடையாளங்களின் ஆய்வக யூடியூப் பக்கத்துல பார்க்கலாம். ஆனால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் பகிர்ந்து கொள்ளவும் கருத்து தெரிவிக்கவும் மறந்துடாதீங்க. நினைவிருக்கட்டும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதிசீக்கிரமாய் வருகிறார். அதனால் தான் நம்மை சுற்றி இப்படிப்பட்ட அடையாளங்கள் நடக்குது. மாரநாதா.